சர்வ ஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமாக்கிய நம்முடைய திரியேக தெய்வத்தின் நாமத்துக்கு எல்லா துதி கனமகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பவுலின் ஜபத்தை குறித்த ஒரு விளக்கமான ஒரு செய்திகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது பகுதியாக எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எவ்வாறு ஜெபிக்கின்றார் என்பதை குறித்து நாம் நிதானிக்கப் போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:15-23 வரையாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திரளினார். இந்த வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் யாருக்காக ஜெபித்தார்? எபேசு பட்டணத்தாருக்காக ஜெபிக்கின்றார். எபேசு பட்டணத்தாரிலே எல்லாருக்காகவும் ஜெபிக்கின்றாரா? இந்த இடத்துல குறிப்பாக அவர் தன் யாருக்காக விண்ணப்பிக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுகிறார். 15 சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும். அப்படி என்றால் அந்த எபேசு சபையார் விசுவாசிகளாய் யாருக்கு யார் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தவான்கள் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்க, அந்த எபேசு சபையாரிடத்தில் காணப்பட்டதான வெளியேற பெற்ற குணம், ஒன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அடுத்தபடியாக பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கின்றதாக இதை சொல்லுகிறார். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் நாம் ஏறெடுக்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை நாம் கொஞ்சம் நிதானித்து நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் கூறும் பொழுது எந்த நோக்கத்துக்காக அந்த எபேசு சபையருக்காக ஜெபிக்கும் பொழுதோ அந்த எபேசு சபையாருடைய குணாதிசயங்களை அவர் குறிப்பிட்டு அந்த குணாதிசயங்களின் நிமித்தம் நான் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து.
பவுலப்போஸ்தலருடைய ஜபத்திலே அவர் இடைவிடாமல் அவருடைய ஊழியம் ஜப ஊழியமாகவும் செய்கின்றார். அவருடைய ஜப ஊழியம் இது. இந்த இடத்திலே அவர் என்ன செய்கின்றார், எபேசு சபையாரை நேருக்கு நேர் சந்தித்து நேருக்கு நேர் பார்த்து அவர் ஜெபிக்கவில்லை. அந்த இந்த இடத்துல கேள்விப்படுகிறார். கேள்விப்படும் பொழுதே இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உங்களுடைய குணாதிசயங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பை செலுத்துவதினாலே அதை நினைத்து நான் ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய ஜபங்களில் உங்களை நினைத்து நான் என்னுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நான் ஏறெடுக்கிறேன் என்று இந்த இடத்துல மிகவும் அழகாக, மிகவும் அவருடைய ஜபத்தில் நல்ல கிளாரிட்டி இருக்கிறத பார்க்கலாம். அவர் என்ன ஜபிக்கிறார், ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல ஜெபிக்கிறது. என்ன பாயிண்ட் அவர் சொல்லுகிறார் என்றால், பிதாவாகிய தேவன் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான அறிவு உங்களுக்கு வேண்டும். இதுதான் ஒரு பாயிண்ட். இவ்வளோ பெரிய வசனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் மிகவும் ஆழமாய் நீங்கள் கருத்தாய் அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜெபத்தினுடைய ஒரே குணாதிசயம் என்னவென்றால், பிதாவாக்கிய தேவன் தம்மை நீங்கள் எபேசு சபையார் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும், இந்த மூன்று காரியத்தை தான் அந்த இடத்துல பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் தம்மை அறிந்து கொள்ளுவதற்கு நம்மிடத்திலே மனுஷ தன்மையிலே நம்மிடத்துல நாம் செய்ய அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே அவரை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நமக்கு ஞானம் தேவை, தெளிவு தேவை. இந்த மாம்சத்திலே நமக்கு குழப்பங்களோடு அல்லது பிரச்சனைகளோடு அல்லது பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸோடு நம்ம ஜபத்தில் போகும் பொழுது அந்த ஜபத்திலே நம்மிடத்துல தெளிவு இருக்காது. நம்முடைய சரீரத்தின் மூளையிலே மாம்சத்தின் தன்மையிலே ஒரு தெளிவு இல்லாதபடியினாலே இப்போ பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய உங்களிடத்தில் பரிசுத்தவான்களாகிய நீங்கள் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் அதற்கு பிதாவாகிய தேவன்தான் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்துள்ள வேண்டும். இந்த ஞானமும் அறிவும் நம்மிடத்தில் எப்படி காணப்பட முடியும் என்றால், பிதாவாகிய தேவனே நமக்கு அந்த அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்துள வேண்டும். இதுதான் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார், ஞானம் தெளிவு. அடுத்தபடியாக 19வது வசனத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தந்துள்ளப்பட வேண்டும். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு மூன்று காரியங்கள் நமக்கு வேண்டும். ஒன்று ஞானம் தேவை, தெளிவு தேவை, அடுத்தது பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. இந்த ஞானம் என்பது நம்முடைய ஆவியை குறித்து இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. தெளிவு என்பது நம்முடைய சரீர மூளையிலே, சரீர எண்ணங்களிலே, உணர்வுகளிலே, மாம்சத்தின் தன்மைகளிலே ஒரு தெளிவை உண்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அடுத்தபடியாக என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய இருதயத்திலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், மனதினுடைய கண்கள் நமக்கு தேவை. தேவனை பார்க்க வேண்டிய விதத்திலே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் எதை நாம் பார்க்க வேண்டும், எப்படி நாம் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளைத்தான் இந்த இடத்துல அவர் ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் அவர் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை நாம் இந்த இடத்துல நிதானிக்கின்றோம். மூன்று காரியங்கள் இன்னதென்று நமக்கு புரிய வேண்டும். ஞானம், தெளிவு, பிரகாசமுள்ள மனக்கண்கள், இந்த மூன்றும் நம்மிடத்தில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது இன்னது, இன்னதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை நமக்கு இன்னதென்று, பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கின்றதான நம்பிக்கை,
இந்த நம்பிக்கை இன்னதென்று நமக்கு தெரியும். அப்ப இது நம்பிக்கை எப்படி வருகிறது? அடுத்தது இன்னது என்று தெரிய வேண்டியது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நமக்கு தெரிய வேண்டும். நம்பிக்கை இன்னதென்று தெரிய வேண்டும், மகிமையின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நமக்கு தெரிய வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இப்படி மூன்று காரியங்கள் நமக்கு இன்னதென்று தெரிய வேண்டும். இது எப்படி தெரியும்? அந்த நம்பிக்கை என்பது என்ன? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது என்ன? அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்ன? இம்மூன்றையும் நாம் அந்த வசனத்திலேயே நாம் பார்க்கலாம். இந்த நம்பிக்கை என்பது பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்த அழைப்பினுடைய நம்பிக்கை. அப்போ அழைப்பினுடைய நம்பிக்கையை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், நம்முடைய நிலைமை என்ன, நாம் யார் என்பது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னதென்று நமக்கு புரிய வேண்டும். நாம் அறிந்து தெரிந்து புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை. இது தெரியவில்லை என்றால் இப்படியெல்லாம் நம்மால் யோசிக்க முடியாது, நமக்கு தெரியாது புரியாது என்பதினாலே பவுல் அப்போஸ்தலர் பரிந்து மன்றாடுகிறார், எபேசு சபையாருக்காக பரிந்து மன்றாடுகிறார். அவர்களிடத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த விசுவாசமும் அவர்களிடத்திலே அவர் அன்பும் நல்ல குணாதிசயத்தை பார்த்தவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், சொல்லி நினைத்து வேண்டிக் கொள்ளுகிறார். ஜெபிக்கின்ற ஜபத்திலே ஜபம் என்பது பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அந்த ஜபத்திற்கு பலதரப்பட்ட படிகளை வேண்டிக் கொள்ளுகிறார், விண்ணப்பங்களாக ஏறெடுக்கின்றார். பாருங்க அடுத்தது மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது என்ன? நிறைய ஊழியர்களும் பலதரப்பட்ட விளக்கங்களையும் நான் பார்க்கும் பொழுது இந்த மகிமை என்பது மகிமையின் இடம். ஒருவர் மரித்து விட்டார் என்றால், இறந்து விட்டார் என்றால் மகிமைக்குள் பிரவேசிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர் வந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து தேவத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக செல்லுகிறார் என்பதை, மகிமைக்குள்ளாக செல்லுகிறார் என்கிறார்கள். அடுத்தபடியாக ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவருடைய பிரகாசம், அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி, அதற்குள் அந்த ஒரு வல்லமையின் ஐஸ்வர்யத்துக்குள் நாம் போகிறோம், அல்லது அவருடைய பிரகாசமான தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க இந்த இடத்துல மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை, இந்த இடத்தை பிதாவுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அப்போ பிதாவுக்குரிய ஒரு மகிமையின் தன்மை ஒன்று உண்டு. அவருடைய மகிமை என்பது அவருக்குள்ளாக இருக்கின்றதான ஒரு பெரிய சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை. அவருக்குள்ளே இருக்கின்றதான ஒளி, அவருக்குள்ளே இருக்கின்றதான வெளிச்சம், அவருக்குள்ளே இருக்கின்றதான பிரகாசம், அவருக்குள்ளே இருக்கின்றதான ஞானம். அப்போ அந்த மகிமையின் தன்மை அதிலே அவருக்கு இருக்கின்றதான அளவிடப்பட முடியாத ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு புரியணும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது பரிசுத்தவான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற மகிமை. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது பொதுவான மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் சொல்லவில்லை, அல்லது தன்னுடைய குணாதிசயத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் இந்த இடத்துல அவர் சொல்லவில்லை. பிதாவுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் பாருங்க. நமக்கு பிதா தேவை, பிதாவுக்கு நாம் தேவையா? நாம் இல்லை என்றால் இன்னொரு சிருஷ்டி,
சரி, இவர்கள் வேண்டாம், அடுத்த சிருஷ்டிப்பை நாம் சிருஷ்டித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர் எல்லாம் வல்லவராயிருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறபடியினாலே அவர் புதிய காரியங்களை செய்கிறபடியினாலே புதிய சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக அவர் செய்ய முடியும், செய்தல் இயங்குதல் முடியும். ஆனால் அவரோ சொல்லுகிற காரியம் என்ன? பரிசுத்தவான்களிடத்தில் பிதாவுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு மகிமை இருக்கிறது, அதற்கு ஒரு பேர் இருக்கிறது, அதற்கு ஒரு பெரிய கணம் இருக்கிறது, அதற்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த சுதந்திரம், அந்த சுதந்திரம் என்பது பரமண்டலங்களின் ஐஸ்வர்யத்தில் பிதாவினுடைய குணாதிசயங்கள் பரிசுத்தவான்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிதாவுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது, அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இதுல இருக்கின்றதான ரகசியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. எனக்கு புரிந்தவைகள், நான் தெரிந்து கொண்டவைகள், நான் அறிந்து கொண்டவைகள் அநேகம் உண்டு. ஆனால் அதற்கும் மேலாக இன்னும் சில ஆழங்கள் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது எப்படி நமக்கு நாம் அடைய முடியும் என்றால், அந்த பரிசுத்தவான்களிடத்து பரிசுத்தவான்களுக்கு அது எப்படி கிடைக்கும் என்றால், அது இன்னது என்று நமக்கு புரிய வேண்டும் என்றால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தேவை. அதற்காக தான் ஜெபிக்கின்றோம். பாருங்களுடைய நம்ம ஜெபத்தினுடைய நிலைகள், நம்முடைய ஜெபத்தினுடைய வொக்காபுலரிஸ், வார்த்தைகள். அப்போ இந்த பரிசுத்தவான்களிடத்தில் பிதாவுக்கு உண்டாயிருக்கின்றதான சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நமக்கு புரிய வேண்டும். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்றதான நம்பிக்கை இன்னதென்று நமக்கு தெரியணும். அப்போ அழைப்பினாலே ஒரு நம்பிக்கை உண்டாகுகின்றது, அந்த நம்பிக்கை இன்னதென்று நமக்கு தெரியணும். அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நமக்கு தெரிய வேண்டும். அடுத்தது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நமக்கு தெரிய வேண்டும். அப்படி வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு படியை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதனுடைய அளவு என்ன? அவருடைய வல்லமை என்பது அளவிடப்பட முடியாதது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு நித்தியத்தில் போகும்போது தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்பது ஒரு அளவின்படி விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தில், 19வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி கிறிஸ்துவனிடத்தில் பிதா காண்பித்ததான அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து, மரண தன்மையிலிருந்து, மரண சாசனத்திலிருந்து, அழிவிலிருந்து கிறிஸ்துவை எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டி அவர் அடிக்கப்பட்ட நிலைமையில, அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்ட நிலைமையில அவரிடத்தில் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எழுப்பி அடுத்த வாரத்தை செய்த அவரிடத்தில் சில காரியங்களை நடப்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிதாவாகிய தேவன் சில காரியங்களை நடப்பித்த, அந்த என்ன நடப்பித்தார் என்றால் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஸோ பலத்த சத்துவத்தை அவரிடத்தில் காட்டுறார். பலத்த சத்துவத்தை காட்டி அடுத்தது அவர் அந்த சத்துவத்தின் வல்லமை, அந்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கின்றவர்களாகிய நம்மிடத்துல, ஸோ அந்த அளவு வந்து அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்ததான நடப்பித்ததான பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கின்ற நீங்களும் நான். அந்த விசுவாசம் என்பது இந்த இவைகளை நாம் அறிந்து புரிந்து விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். புரியவில்லை என்றாலும் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் விலையேற பெற்ற ஒரு ஐஸ்வர்யம். ஆகையினாலே தான் நாம் விண்ணப்பிக்கின்றோம். அந்த அறிகிற அறிவு வந்தால்தான், இவைகளெல்லாம் நாம் தெரிந்தால்தான் இவைகளுக்காக நாம் விண்ணப்பிக்க முடியும்.
விண்ணப்பிக்கும் பொழுது இப்போ பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பரலோகத்திலிருந்து அருளப்படும். ஆகையினாலே நாம் விண்ணப்பிக்க வேண்டியதும் வேண்டிக் கொள்ள வேண்டியதும் ஜெபிக்க வேண்டியதும் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எதை ஜெபிக்க வேண்டும், எதை விண்ணப்பிக்க வேண்டும், எதை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வசனத்திலே தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார், அந்த வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் பிதாவாகிய தேவன் சில காரியங்களை காண்பிப்பார். அந்த காண்பிக்கும் வல்லமை, அதுதான் அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அப்ப பிதா நமக்கு அந்த வல்லமையை தருகிறார். எந்த வல்லமையை தருகிறார்? அவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தை அறிகிற அறிவுக்குள்ளே தருகிறார். அதற்கு தேவை, நமக்கு தேவையானது பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்பது நம்முடைய மனது. மனது என்பது இருதயத்தை சம்பந்தப்படுகிறது. அந்த இருதயத்தினுடைய கண்கள், இருதயம், மனது, ஆத்துமா, நம்முடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்களில நல் உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு வேண்டும். அந்த கண்கள் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆதாமை நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஆத்தும கண்களிலே அவன் குருடாகிறான். பார்க்க வேண்டிய விதத்திலே அந்த கண்களின் இச்சையிலே அவன் வந்து மாட்டிக்கொண்டு அவனுக்கு பார்க்க முடியவில்லை. அந்த பழம் அவன் புசிப்புக்கு இன்பமாய் தெரிகிறது. அந்த இன்பமாய் கண்களுக்கு அவனுக்கு தெரிகிறது. அப்போ ஒரு பழத்தை பார்க்கும் பொழுதே அந்த பார்வையே அந்த இடத்துல இன்பமாய் இருக்கும் பொழுது அவன் தவறு செய்கின்றவனாய் இருக்கான். பாருங்க, அதுதான் அந்த இடத்துல நாம் குறிப்பிட்டு, பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை படிக்கின்றவர்கள், இன்னைக்கு அநேகம் பேர் படிக்கின்றார்கள், ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கின்றார்கள், தங்களால் இயன்ற மட்டும் தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள், அநேக பரிசுத்தவான்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பிரியமானவர்களை, உங்களுடைய ஜபத்துல தெய்வத்தை பார்க்க வேண்டிய அவர் நம்மிடத்தில் காண்பிக்கும்படியான அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அவர் நமக்கு காண்பித்தால் ஒழிய நமக்கு அது புரியாது. ஆகையினாலே அது காண்பிக்கும்படியாக, அதை நான் பார்த்து கொள்ளும்படியாக, அதை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தேவை என்று நாம் கேட்க வேண்டும். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் நம்மீது கரிசனை உள்ளவராக, கிறிஸ்துவினிடத்தில் எப்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்படியே எல்லாம் செய்தாரோ, அதை போலவே இன்றைக்கு ஒருவேளை நாம் பல காரியங்களில் மரித்தவர்களாயிருக்கலாம். அறியாமையினாலே மரித்தவர்களாயிருக்கலாம், அடிமைத்தனத்திலே மரித்தவர்களாயிருக்கலாம். என்ன சூழ்நிலைகளிலே நீங்கள் எந்த காலகட்டத்திலே இப்பொழுது காணப்படுகின்றதான வியாதிகளிலே, சோர்வுகளிலே, கொடுமையின் சூழ்நிலைகளிலே நாம் மரித்த தன்மையிலே இருக்கலாம். ஆனால் இதிலே இருந்து எழுப்பி நம்மிடத்தில் அவர் பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கின்றவர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் இன்னது என்றும் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. ஞானம், தெளிந்த புத்தி, தெளிந்த உணர்வு நமக்கு மாம்சத்தில் இருக்கும்படியாக அந்த ஆவியையும் இந்த பிரகாசமுள்ள மணக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலருடைய இந்த ஜபத்தை, எபேச சபைக்காக அவர் ஜெபித்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜபம் இந்த ஜபமாக காணப்படுகின்றது. ஆகையினாலே நம்முடைய ஜபத்தின் நிலைமைகளை, நம்முடைய வாயின் வார்த்தைகளையும், நம்முடைய இருதயத்தின் தியானங்களையும் இந்த வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி நாம் அமைத்து கொள்வோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.